Hi students, always be happy. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் லெசன் 2ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற சாப்டர்ல கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல். அப்ப கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூலுடைய அனதர் நேம் என்ன அப்படின்னா கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம், அல்லது ஆர் ஜங்ஷன் ரூல் சொல்லலாம். சரிங்களா, ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் போகிறதுக்கு முன்னாடி ஓம்ஸ் லா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறனா. ஓம்ஸ் லாலாம் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் சர்க்கியூட்டு. அது என்ன சிம்பிள் சர்க்கியூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனெக்ஷன் வந்து சீரியஸாக இருக்கணும், அல்லது பேரலல் கனெக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த சர்க்கியூட் வந்து பேரலாக இருக்கணும், இல்லை அப்படின்னா சீரியஸாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிம்பிள் சர்க்கியூட். ஏதாவது ஒன்று இருக்கணும், இல்லை ரெண்டுமே பேரலல் இருக்குது சீரியஸும் இருக்குது, அது அந்த சர்க்கியூட் பேர் என்ன அப்படின்னா காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட், சிம்பிள் சர்க்கியூட். அப்போ சிம்பிள் சர்க்கியூட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓம்ஸ் லாவில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கிர்ச்சாஃப் ரூலில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கிர்ச்சாஃப்பில் வந்து ரெண்டு ரூல் இருக்குது, ஃபஸ்ட் ரூல் சொல்லுவோம், செகண்ட் ரூல் இருக்குது. சரிங்களா, இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ரூல். அப்போ கிர்ச்சாஃப் ஃபஸ்ட் ரூல் என்ன சொல்லுவது அப்படின்னா, அனதர் நேம் என்ன சொன்னால் கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல்னு சொல்லலாம், இல்லைன்னா கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல்னு சொல்லலாம். அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த அல்ஜிப்ராயிக் the sum of current at any junction of a circuit is ஜீரோ. சரிங்களா, ரைட்டு. அப்போ இந்த அல்ஜிப்ராயிக்னா என்ன, இந்த டைரக்ஷன் ஆஃப் தி கரண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அல்ஜிப்ராயிக் த சம் ஆஃப் தி கரண்ட்டு அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் ஜீரோ. இப்போ பாருங்கள், இது ஜங்ஷன் ஏ அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து I1 கரண்ட்டு, இது வந்து I2 கரண்ட்டு, இது பார்த்தீங்க அப்படின்னா I3 அப்படிங்கிற கரண்ட்டு, இது வந்து I4 அப்படிங்கிற கரண்ட்டு, இது வந்து I5. இப்போ நான் சொன்னேன் இது ஏங்கிற ஜங்ஷன். இப்போ பாருங்கள் I1 I2 எப்படி இருக்குது, ஜங்ஷனை நோக்கி இருக்குது. சரிங்களா, இப்போ I3 I4 I5 பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, ஜங்ஷனை வெளி நோக்கி இருக்குது. எது இது ஜங்ஷனை நோக்கி இருக்கிறது I1 I2. I3 I4 I5 இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஜங்ஷனை விட்டு வெளி நோக்கி இருக்குது, அப்படி தானே அந்த கரண்ட்லாம், ரைட்டு. இப்போ இந்த சர்க்கியூட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி எடுத்துலாம் பாருங்கள், அந்த ஃபார்முலா எழுதுறேன் பாருங்கள். இந்த அல்ஜிப்ராயிக் சம் ஆஃப் தி கரண்ட்டு அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எஸ் சர்க்கியூட் இஸ் ஜீரோ. அப்போ ஒரு அதுக்கு முன்னாடி என்ன செய்யறோம்னா, நம்ம ஒரு கன்வென்ஷன் கரண்ட் உள்ள தெரிஞ்சுக்கிறோம்னா என்ன, கன்வென்ஷன் ஆஃப் கரண்ட் ரூல். ஓகேங்களா, கரண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கரண்ட் டுவர்ட்ஸ் தி ஜங்ஷன் டேக்கனஸ் என்னது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறணும். இப்போ கரண்ட்டு வந்து ஜங்ஷனை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா டூவர்ட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறோம். கரண்ட் என்னது லீவிங் த ஜங்ஷன், த ஜங்ஷன் டேக்கனஸ் என்னது நெகட்டிவ்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஜங்ஷனை விட்டு வெளிநோக்கி போச்சு அப்படின்னா அந்த கரண்ட் என்னன்னு எடுத்துக்கிறான்,
negative னு எடுத்துக்கறோம் இப்போ எழுதுங்க பாப்பா sum பண்றோம் ஓகேங்களா எல்லாத்தையும் ஆட் பண்ணனும் i1 ஏனா ஜங்ஷன் நோக்கி இருக்கு 2 வேர்ட்ஸ் இருக்கு i1 i2 என்னவா இருக்கு 2 வேர்ட்ஸ் தி ஜங்ஷன் அப்ப பாசிட்டிவ் ரெண்டுமே i1 plus i2 இங்க பாருங்க i3 i4 i5 எப்படி இருக்கு கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன் அப்ப என்ன எடுத்துக்கறோம் நெகட்டிவ் எடுத்துக்கறோம் எதா i3 i4 ஏனா எல்லாமே r எப்படி இருக்கு லீவிங் தி ஜங்ஷன் ஓகேங்களா மைனஸ் i5 equal to 0 என்ன சொல்ல வராங்கன்னா இந்த i1 i2 கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த aங்கற ஜங்ஷன் நோக்கி வரும்போது அந்த ரெண்டு கரண்ட் என்னவாகுது i3 i4 i5 வழியா வெளியில போகுது அப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னவா இருக்கும் அப்படின்னா ஜீரோவா தான் இருக்கும் சரிங்களா ரைட் அப்ப இப்படி எழுதலாம் என்ன எழுதலாம் i1 plus i2 equal to i3 plus i4 plus i5 இப்ப ஈக்குவல் டுக்கு அந்த மாதிரி கொண்டு வந்தா ஆகும் எல்லாம் மைனஸ் கூட பிளஸ் ஆயிரும் அப்ப i1 i2 இந்த ரெண்டு கரண்ட் என்னவா இருக்கும் ஜங்ஷனுக்கு போகும்போது அந்த ரெண்டு கரண்ட் எது வழியா போகுது i3 i4 i5 அப்ப i1 plus i2 அப்படிங்கிற கரண்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஜங்ஷனை ஒட்டி வெளியில போகுதுல அந்த வர்ற கரண்ட் i3 i4 i5 அதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் இந்த அல்ஜிப்ராயிக் இந்த சம் ஆஃப் தி கரண்ட் அட் எனி ஜங்ஷன் ஆஃப் எ சர்க்கியூட் இஸ் ஜீரோ அதுக்கு i1 plus i2 க்கு ஈக்குவலா என்ன இருக்கும் i3 plus i4 பிளஸ் ஐ ஃபைக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ரைட் இப்போ எந்த பேசிஸில் வந்து எந்த பேஸில் இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லலாம் ஓகேங்களா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்போ என்ன சொல்லுது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் லோயர் கிளாஸில் படிச்சுட்டு போனோம் நம்ம என்ன சார்ஜ் can neither be created nor be destroyed ஓகேங்களா அப்புறம் என்ன சார்ஜ் வந்து என்ன செய்ய முடியாது கிரியேட் பண்ணவோ அதாவது ஆக்கவோ என்னது நார்பி டெஸ்டாய்டு அழிக்கவும் முடியாது அப்போ கரண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட்டுங்கிறது என்னது ஃப்ளோ ஆஃப் தி சார்ஜஸ் அப்போ சார்ஜ் வந்து இங்கே உள்ளே வருது எது ஏங்கிற ஜங்ஷனுக்கு இப்போ ஐ ஒன் ஐ டூ வர்ற கரண்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 50 ஆம் வருது இங்கே ஒரு 50 ஆம் வருது இங்கே கரண்ட் வரும்போது 100 ஆம் வருமா வராது சரிங்களா அப்போ என்ன செய்ய முடியாதுன்னா கேன் நெய்தர் பி கிரியேட்டட் என்ன செய்ய முடியாது இருக்கிற சார்ஜ் எக்ஸ்ட்ரா என்ன செய்ய முடியாது கிரியேட் பண்ண முடியாது அதுக்கு இன்னும் சொல்லுவாங்க அப்படின்னா கேனாட் பில்ட் அப்னு சொல்லுவாங்க சரிங்களா பில்ட் அப் ஆர் டெஸ்ட்ராய்டு ஸோ உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா எந்த பேஸில் உருவாக்குது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற அந்த பேஸில் தான் என்ன செய்யுது அப்படின்னா இந்த கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க சரிங்களா ரைட்டு இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டடி வெல் எவ்ரி திங் இஸ் பாசிபிள்